விக்ரம் குமார் இயக்கியுள்ள 24 படத்தை தன்னுடைய 2D என்டர்டைன்மெண்ட் பட நிறுவனம் சார்பில் சூர்யாவே தயாரித்திருக்கிறார். தயாரிப்பதாகிவிட்டாலும் படத்தை நேரடியாக வெளியிடுவதில் அவருக்கு அனுபவம் கிடையாது என்பதால் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். இந்த நிலையில் ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் சூர்யாவின் நடிப்பில் வெளியான மாஸ் என்கிற மாசிலாவணி படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாதது மட்டுமல்ல, அப்படத்தை வாங்கிய அனைவரும் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு ஏரியா வாரியாக நஷ்டம் அடைந்தவர்கள் தங்களுக்குள் கூட்டம் போட்டு பேசி 24 படம் வெளியே வருவதற்கு முன்பு தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவிடம் கேட்டுள்ளனர். அந்த வகையில் 24 படத்தின் பட்ஜெட்டில் பாதி தொகை தற்போது திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கும் என்கிறார்கள் பாதிக்கப்பட்ட விநியோகஸ்தர்கள். குறிப்பாக செங்கல்பட்டு ஏரியாவுக்கு மட்டும் 3 கோடி திருப்பி கொடுக்க வேண்டுமா? 24 படத்தை அடுத்த மாதம் கடைசி வாரம் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். அதற்குள் இந்த பணத்தை தரவில்லை என்றால் 24 படத்துக்கு தடைபட முடிவு செய்துள்ளனர் விநியோகஸ்தர்கள்.